வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். டிஏபியிலிருந்து நால்வர் அதிரடியாக நீக்கம். வரும் சட்டமன்ற தேர்தலில் டிஏபி சார்பில் போட்டியிடும் பக்கத்தன் ஹாரப்பான் வேட்பாளர்களை எதிர்த்து போட்டியிடும் கட்சியை சேர்ந்த 4 உறுப்பினர்களை அக்கட்சி இன்று நீக்கியுள்ளது. இந்த 4 உறுப்பினர்களும் ஸ்லாங்கூர் மற்றும் பினாங்கை சேர்ந்தவர்கள் ஆவர் என்று டிஏபியின் ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவர் டத்தோங்கே கோஹேம் தெரிவித்துள்ளார். பினாங்கு பகண்டாலம் சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் கட்சியின் நடப்பு சட்டமன்ற உறுப்பினர் சதீஷ் முனியாண்டி, பொர்ராய் சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் டேவிட் மார்ஷல் பாக்கியநாதன், ஸ்லாங்கூரில் கொலகுபுபாரோ தொகுதியில் PRM கட்சி சார்பில் போட்டியிடும் அதன் நடப்பு சட்டமன்ற உறுப்பினர் சோங் புன்லாய் மற்றும் பண்டமரன் தொகுதியில் பொரிகத்தா நேஷனல் வேட்பாளராக போட்டியிடும் குணாலன் பாலகிருஷ்ணன் ஆகியோர் டிஏபியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக டத்தோங்கே கோஹேம் இன்று அறிவித்துள்ளார். 2012 ஆண்டு சிறப்பு நடவடிக்கைகளுக்கான பாதுகாப்பு சட்டமான சொஸ்மா மற்றும் மனித உரிமைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கடும் சட்டங்கள் அகற்றப்பட வேண்டும் என்று மலேசிய மனித உரிமை ஆணையமான சுஹாக்காம் இன்று அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. சொஸ்மா சட்டத்தின் கீழ் ஒருவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்படாமல் தடுப்பு காவலில் வைத்திருக்க வகை செய்யும் மேற்கண்ட சட்டத்தின் 4வது பிரிவு அகற்றப்பட வேண்டும் என்று சுஹாக்காம் தலைவர் ராமா மோமர் கேட்டுக்கொண்டார். ஒருவரை நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தப்படாமலேயே அவரை விசாரணை என்ற பெயரில் ஒரு நீண்டகால அடிப்படையில் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்படுவது மனித உரிமை மீறலாகும் என்று ராமா மோமர் சுட்டிக்காட்டினார். ஸ்லாங்கூர் மாநிலத்தில் பொருளியல் வளர்ச்சியின் ஓர் உத்வேக பகுதியாக பார்க்கப்படும் கோலகுபுபாருவில் மூத்த குடிமக்கள் அதிகமாக இருந்த போதிலும் இளையோர்களின் எதிர்பார்ப்பையும் அவர்களின் எண்ணங்களையும் அபிலாசைகளையும் புறக்கணித்துவிட முடியாது என்று அத்தொகுதியில் மூடா கட்சி வேட்பாளராக போட்டியிடும் டாக்டர் ரா சிவபிரகாஷ் கூறுகிறார். கொலகுபுபாரு தொகுதியில் கடந்த 6 நாட்களாக தாம் மேற்கொண்ட தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் அத்தொகுதியில் உள்ள இளையோர்களின் கருத்துக்களை தாம் கேட்க முடிந்ததாகவும் தாம் சந்தித்த ஒவ்வொரு இளைஞரும் பெண்ணும் தனது எதிர்காலத்திற்காக ஒரு எதிர்பார்ப்புடன் இருப்பதை அறிய முடிந்ததாக ஸ்லாங்கூர் மாநில மூடா கட்சியின் துணைத் தலைவரான டாக்டர் சிவபிரகாஷ் தெரிவித்தார். உயர்தரமான வருமானம், நல்ல வேலைவாய்ப்பு, பட்டப்படிப்பு, ஏதாவது ஒரு துறையில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற கனவுடன் கோலகுபுபாருவைச் சேர்ந்த இளையோர்கள் இருப்பதை தம்மால் காண முடிந்ததாக ஒரு கல்விமானாகிய டாக்டர் சிவபிரகாஷ் குறிப்பிட்டார். வரும் 12ஆம் தேதி நடைபெறவிருக்கும் கோலகுபுபாரு சட்டமன்ற தொகுதி தேர்தலில் மூடா கட்சி சார்பில் தாம் வெற்றி பெற்றால் தொகுதியில் உள்ள மூத்த குடிமக்களின் நலன் சார்ந்த விவகாரங்களை கவனிக்கும் அதே வேளையில் இளையோர்களின் எதிர்பார்ப்பை தம்மால் நிறைவு செய்ய முடியும் என்று டாக்டர் சிவபிரகாஷ் உறுதியாக கூறுகிறார். பினாங்கு சுங்காய்டுவாவில் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவில் நடைபெற்ற பாஸ் கட்சி செராமாவில் அக்கட்சியின் பொறுப்பாளர்களால் தாம் அவமதிக்கப்பட்டதை தொடர்ந்து அக்கட்சி கேட்டுக்கொண்ட பகிரங்க மன்னிப்பை தாம் ஏற்றுக்கொள்வதாக கராக்கான் கட்சியின் தேசிய தலைவர் டொமினிக் லாவ் தெரிவித்துள்ளார். இஸ்லாத்தின் கோட்பாட்டின்படி தவறு நடந்திருந்தால் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதன் அடிப்படையில் அவமதிப்பிற்கு ஆளாகியுள்ள டொமினிக் லாவிடம் பாஸ் கட்சி மன்னிப்பு கோருவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தக்கியுடின் ஹசான் இன்று அறிவித்திருப்பது தொடர்பில் அந்த கராக்கான் தலைவர் எதிர்வினையாற்றினார். மன்னிப்போம் மறப்போம் என்ற அடிப்படையில் இவ்விவகாரத்தை மறந்து இனி சட்டமன்ற தேர்தலில் கவனம் செலுத்துவோம் என்று டொமினிக் லாவ் ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நக்ரி சம்பிலான் ராஹாங் சட்டமன்ற தொகுதியில் டிஏபி சார்பில் பகத்தன் ஹாரப்பான் வேட்பாளராக சியாவ் மியாவ் காங் களம் இறக்கப்பட்டுள்ளார். இவர் நக்ரி சம்பிலான் மாநில டிஏபியின் பொருளாளர் என்பதுடன் சிரம்பான் மக்கள் நலன் சார்ந்த நடவடிக்கை குழுவின் தலைவராகவும் உள்ளார். நக்ரி சம்பிலான் மாநிலத்தில் டிஏபி களம் இறக்கியுள்ள 11 பேரில் ராஹாங் தொகுதியில் போட்டியிடும் சியாவ் மியாவ் காங் மட்டுமே புதியவர் ஆவார். இதர 10 பேர் நடப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆவார். ராஹாங் தொகுதியில் முன்பு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மேரி ஜோசபினுக்கு பதிலாக சியாவ் மியாவ் காங் களம் இறக்கப்பட்டுள்ளார். டிஏபியின் பொதுச் செயலாளரும்
நெகிரி சம்பிலான் மாநில தலைவருமான ஆண்டனி லாக்கின் அரசியல் செயலாளராகவும் சியாவ் மியாவ்காங் பணியாற்றியுள்ளார். குறிப்பாக ஆண்டனி லாக்கின் சென்னா சட்டமன்ற தொகுதியில் அவரின் அரசியல் செயலாளராக இருந்து மிக ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை சியாவ் மியாவ்காங் வழங்கியுள்ளார். ஓர் ஆற்றல் வாய்ந்தவரான சியாவ் மியாவ்காங்கை பக்கத்தான் ஹாரப்பான் வேட்பாளராக ரஹாங் சட்டமன்ற தொகுதியில் நிறுத்துவது மூலம் இதுநாள் வரையில் அத்தொகுதியில் டிஏபிக்கு மகத்தான ஆதரவை நல்கிய வாக்காளர்கள் அவரை வெற்றி பெற செய்வார்கள் என்று கட்சி தலைமையகம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. மேன்மை தங்கிய கெடா சுல்தான் சுல்தான் அல் அமினுல் காரிம் சுல்தான் சலேஹுடீன் சுல்தான் பட்லிஷாவை தாம் சந்தித்ததற்கும் கெடா மாநில அரிய மண் சட்டவிரோத சுரங்க நடவடிக்கை தொடர்பான விவகாரத்திற்கும் தொடர்பு இல்லை என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் விளக்கம் அளித்துள்ளார். கெடா சுல்தானை மரியாதை நிமித்தமாக தாம் சந்தித்ததாகவும் இந்த சந்திப்பில் கெடா மந்திரி பசார் முகமது சனுசி முகமன்னோர் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறப்படும் சட்டவிரோத சுரங்க நடவடிக்கை குறித்து சுல்தானிடம் எதுவும் பேசவில்லை என்று பிரதமர் விளக்கம் அளித்துள்ளார். சிரம்பானில் ஒரு வணிக வளாகத்தின் 5வது மாடியில் இருந்து கீழே குதிக்கவிருந்த ஒரு பெண்ணை காவல்துறையினர் தங்களின் சமயோசித நடவடிக்கையின் மூலம் காப்பாற்றினர். இச்சம்பவம் கடந்த புதன்கிழமை சிரம்பானில் ஒரு பேரங்காடியின் 5வது மாடியில் இரவு 10 மணியளவில் நிகழ்ந்ததாக சிரம்பான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அரிஃபாய் தராவி தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட பெண் அந்த கட்டடத்தில் நின்று கொண்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபடுவதாக கிடைக்கப்பெற்ற அவசர அழைப்பை தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் அடி குசைனி சரிபூரின் தலைமையில் போலீஸ் குழு ஒன்று சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக ஏசிபி அரிஃபாய் குறிப்பிட்டார். கட்டட சுவரின் விளிம்பில் நின்று கொண்டு எந்த நேரத்திலும் குதிக்கலாம் என்ற நிலையில் இருந்த 20 வயதுடைய அப்பெண்ணிடம் மிக சாமர்த்தியமாக பேச்சு கொடுத்து அவரிடம் இருந்த தற்கொலை முயற்சி எண்ணத்தை மாற்றுவதில் மீட்பு நடவடிக்கைக்கு தலைமை ஏற்றிருந்த இன்ஸ்பெக்டர் அடி குசைனி வெற்றி கண்டதாக ஏசிபி அரிஃபாய் தெரிவித்தார். காப்பாற்றப்பட்ட பெண் பின்னர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இச்சம்பவம் தொடர்பாக போலீஸ் விசாரணை மேற்கொண்டு வருவதாக ஏசிபி அரிஃபாய் செய்தியாளர்களிடம் குறிப்பிட்டார். வரும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வானம் அதிர பூமி குலுங்க சூப்பர் ஸ்டாரின் பட்டையை கிளப்பும் நடிப்பில் 5-star trading latest வெளியீடாய் அதிரடி படைக்க திரைக்கு வருகிறது ஜெயிலர். உங்கள் அபிமான LFS திரையரங்குகளில் கண்டு மகிழுங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.